வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஐபிஓஸ் வந்து ஓபன் ஆகுது. அதுல ஒரு சில குவாலிட்டியான ஐபிஓஸ் இருக்கு. மெயினான ஜுவல்லரியில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மெயின் லைன் ஐபிஓ ஓபன் ஆகுது. அது வந்து மொட்டிசன் ஜுவல்லர்ஸ் ஒன்னு இருக்கு, ஆர்பிஜெட் ஜுவல்லர்ஸ் ஒன்னு ஓபன் ஆக போகுது. அதே மாதிரி முத்தூட் பைனான்ஸோட மைக்ரோஃபைன் வந்து ஓபன் ஆகுது. சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் ஒரு ஐபிஓ ஓபன் ஆகுது. ஹாப்பி ஃபோர்ஜின் அந்த கிரீடோ பிராண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஓபன் ஆகுது. இதுல வந்து ஒரு சில குவாலிட்டியான ஐபிஓஸ் இருக்கு, நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஐபிஓஸ் இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரியில இருக்கிற ஒரு ஐபிஓ வந்து நல்ல ஒரு டபுள் ரிட்டர்ன் கொடுக்கற அளவுக்கு இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு அந்த ஐபிஓ அதாவது மொட்டிசன் ஜுவல்லர்ஸ் பத்தி கொஞ்சம் கம்ப்ளீட்டா வந்து இந்த வீடியோல வந்து அனலைஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி நிறைய ஐபிஓஸ் வந்து ஓபன் ஆச்சு. ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க, ஏன்னா இப்ப மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹைப்ல இருக்கு. அதனால வந்து லிஸ்டிங் கெயின் வந்து ஓரளவுக்கு கொடுக்கும். ஸோ நீங்க வந்து இமீடியட்டா எதையும் பை பண்ணிடாதீங்க, அதை ஃபண்டமெண்டலா அனாலிசிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அப் அண்ட் டவுன்ஸ்ல வந்து நம்ம மாட்டினோம் அப்படின்னா ஹெவியான ஒரு லாஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐநெக்ஸ் இந்தியா லிமிடெட், எஸ்ஜே லாஜிஸ்டிக், ட்ரிஸ்டானிக் இன்ஜினியரிங், இந்தியா செல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இது எல்லாமே ஓபன் ஆச்சு. இதுல ஒரு சில குவாலிட்டியான ஐபிஓஸ் அதாவது டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஐநெக்ஸ் இந்தியாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு லிஸ்டிங் கெயினுக்கு இது ரெண்டையும் அப்ளை பண்ணலாம்னு பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோம். இதோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எதுவும் கிடைக்காம இருக்கு, கூடிய சீக்கிரமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து லிஸ்டிங் கெயின் இதுல புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நிறைய சேம் இதே மாதிரி நிறைய ஐபிஓஸ் வந்துச்சு. மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஹையில போயிட்டு இருக்கோ அந்த டைம்ல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஐபிஓ விடுவாங்க. வேல்யூ ரைஸ் ஆகுதுன்றதுக்கோசரம் நீங்க வந்து இமீடியட்டா எதையும் பை பண்ணிடாதீங்க. இப்ப பாத்துட்டு இருக்கிற அதாவது டாடா டெக்னாலஜிஸ் வந்த டைம்ல நிறைய ஐபிஓஸ் வந்துச்சு. இப்ப இந்த லிஸ்டிங் கெயின் இருக்கிறப்ப இருந்த ப்ராஃபிட்டை தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி 160%ல லிஸ்ட் ஆச்சு. அதுல வந்து கொஞ்சம் இப்ப வந்து நெகட்டிவ் ஆயிட்டிருக்கு. ஃபெட் பேங்க் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. பிளேர் ஐபிஓ வந்து ஓரளவுக்கு மினிமமான இதுல லிஸ்டிங் கெயின் குடிச்சு காந்தாராயிலும் ஓரளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஐஆர்டிஏ வந்து இப்ப லிஸ்டிங் கெயின்ல இருந்ததை விட இப்ப மறுபடியும் வந்து நல்ல ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது வந்து ஓரளவுக்கு இப்ப அதை பத்தி ஒரு நியூஸஸ் வர்றதுனால கம்ப்ளீட்டா வந்து இந்த ஸ்டாக் வந்து இதோட ரேட் வந்து சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் ஏறுதுன்றதுக்கோசரம் எல்லா ஸ்டாக்குமே வந்து அப்படி ஏறிடாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா வாங்க. இப்ப ஐஆர்டிஏவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இப்ப வந்து ரேட் வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் இது எல்லாமே வந்து வரப்போற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா இதை லாங் டைமுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது பைபேக் கம்ப்ளீட் எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் அப்ளை பண்ண மாதிரி ரீட்டைல் போர்ஷனுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துரு. வரப்போற வீக்கில் அதாவது மண்டேல வந்து ஓப்பன் ஆகுது. 18th to 20th வந்து பார்த்தீங்களா அப்படின்னா மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் வந்து ஐபிஓ ஓப்பன் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் லைன் ஐபிஓ தான். ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 90 ரூபாயா இருக்கு. ஸோ ஐபிஓ ப்ரைஸே வந்து 55 ரூபா தான், பிரீமியம் வந்து 90 ரூபாயா கிடைக்க போகுது. நியர்லி லிஸ்டிங் கெயின் வந்து 164% வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் தான். மேக்சிமம் இது வந்து கம்மியான சைஸ் தான் வந்து ஐபிஓ வந்து விட போறாங்க. அதனால வந்து ரொம்ப ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். கிடைச்சிச்சே அப்படின்னா நம்ம லிஸ்டிங் கெயினுக்கோசரம் கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முத்தூட் மைக்ரோஃபின், இதை பொறுத்த வரைக்கும் இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் 120 ரூபாயா இருக்கு. ஐபிஓ பிரைஸ் வந்து 290 ரூபாய். நியர்லி 41% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சூரஜ் எஸ்டேட் டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் 55 ரூபாயா இருக்கு. ஐபிஓ பிரைஸ் 360 ரூபாயா இருக்கு. நியர்லி 15% கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹாப்பி ஃபோர்ஜின் பொறுத்த வரைக்கும் இதோட ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் 450 ரூபாயா இருக்கு. ஐபிஓ பிரைஸ் வந்து 850 ரூபாயா இருக்கு. நியர்லி 50% மேல கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிரீடோ பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஐபிஓ பிரைஸ்லயே ட்ரேட் ஆன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, 250 ரூபாயா கொடுத்துருக்காங்க. ஆர்பிஜெட் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ பிரைஸ் வந்து 100 இருக்கு. ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 35 ரூபாயா இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து 35% இருக்கு. இப்போ கோல்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு பிசினஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை லிஸ்டிங் கெயினுக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணிட்டு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டாக்கோட ஐபிஓ டேட் என்ன, இதோட பிரைஸ் பாயிண்ட் என்ன, ஐபிஓ மார்க்கெட் லாட் எவ்வளவு, ஐபிஓ அலாட்மெண்ட் அண்ட் லிஸ்டிங் டேட் என்ன, பினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்கு, பியர் குரூப்ஸுக்கு இதுக்கு யார் யார் இருக்காங்க, இதோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்கும், இப்போ ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்குங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் வந்து
ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இதை பத்தி கம்ப்ளீட்டா நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. மெயின் லைன் ஐபிஓல வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொட்டிசன் ஜுவல்லர்ஸ், இவங்க வந்து ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்காங்க, அதே மாதிரி டைமண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. இவங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து ஜாஸ்தி பண்றதுக்கும் இவங்களோட கடனை குறைக்கிறதுக்கு தான் வந்து மெயினா ஐபிஓல வர்றாங்க. இவங்களோட ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா 18-20 வரைக்கும் ஓபன் ஆக போது. இது வந்து பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் நியர்லி 164% வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 90 ரூபீஸ் பிரீமியம் வந்து இப்ப வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இருக்குது. சோ மார்க்கெட்ல வந்து இன்னும் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐபிஓ டேட் பாத்தீங்க அப்படின்னா இது ஓபன் ஆகிறது 18, க்ளோஸ் ஆகிறது 20. ஐபிஓ சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 151 கோடிக்கு அப்ளை பண்றாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இது வந்து ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஐபிஓ பிரைஸ் பண்ண பாத்தீங்கன்னா 52-55 இருக்கு. ரீட்டைல் 35% கொடுக்குறாங்க. கியூஐபிக்கு வந்து 50%, என்ஐக்கு வந்து 15%. ஸோ ரீட்டைலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு பர்சன்டேஜ். ஓரளவுக்கு கம்மியான சைஸ் ஐபிஓங்கிறதுனால ரொம்ப அப்ளிகேஷன் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் லாட்டை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் போர்ஷன் வந்து ஒரு சிங்கிள் லாட் அப்ளை பண்ணணும். அதில் 250 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். 13,750 ரூபாய்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 3,500 ஷேர் அப்ளை பண்ணலாம். 1,92,500 ரூபா வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதை விட ஜாஸ்தியாக அப்ளை பண்ணால் நீங்கள் HNI-ல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். மொட்டிசன் ஜுவல்லரியோட ஐபிஓ அலாட்மெண்ட் அண்ட் லிஸ்டிங் டேட் இப்போ டீட்டெயிலாக பார்க்குறோம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகுது 18 ஓப்பன் ஆகுது, 20 க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் வந்து 21 ஸ்டார்ட் ஆகுது. ரீஃபண்ட் வந்து 22 இருக்குது. கிரெடிட் டு டிமேட் அக்கௌண்ட் 22 சேம் அதே டேல இருக்கு. ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 26 இருக்கு. ஸோ ஐபிஓ வந்து மினிமமான ஐபிஓ இருக்கிறதுனால எல்லா ப்ராசஸும் வந்து சீக்கிரமா வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். மேக்ஸிமம் 1 or 2 டே பிஃபோர் ஆஃப்டர்ல இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து 91.5 இருக்கு. ஆஃப்டர் ஷேர் இதுக்கப்புறம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வராது. மேக்ஸிமம் அதே அளவில் தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 75 அந்த ரேஞ்சில் வந்து ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்டேக் இருக்கும். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2021 பார்த்தீங்க அப்படின்னா அசட் வந்து 275 கோடியா இருக்கு. ரெவன்யூ வந்து 213 கோடியா இருக்கு. பிஃபோர் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 9 crores இருக்கு. அதே மாதிரி நெட்ஒர்க் வந்து 100 crores இருக்கு. டோட்டல் பராயிங் 141 கோடியா இருக்கு. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இயர் பை இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. 21 வந்து 9.67 crore இருந்தது, 22 14.75 crore மாறி இருக்கு, 23 வந்து 22.20 crore இருக்கு. இயர் பை இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட நெட்ஒர்க்கும் இயர் பை இயர் நல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. 100 கோடியில 2021 22 115 கோடியா இருக்கு, 23 137 கோடியா இருக்கு, 23 142 கோடியா இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்மால் கம்பெனியா இருந்தாலும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலா தான் இருக்கு. வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் மொட்டிசன் ஜுவல்லர்ஸோட பிஇ ரேஷியோ வந்து 18 இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வந்து 541 கோடியா இருக்கு. ஆர்ஓஇ வந்து 17 இருக்கு. ஆர்ஓசிஇ வந்து 13 இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 3.32 இருக்கு. கொஞ்சம் கடன் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3.42 இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஷன் பிரகாரம் பிஇ 18 ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன் தான். கொஞ்சம் கடன் ஜாஸ்தி இருக்கிற கம்பெனி தான். இந்த ஐபிஓ வந்து மெயினா அவங்க வந்து கடனை வந்து குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போறாங்க. சோ அதனால இந்த டேட்டா வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்களுக்கு காம்படிட்டர்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி தங்கமயில் இருக்காங்க, கோல்டமீன் இருக்காங்க, டிபி ஆபூஷன் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. சோ கோல்ட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாமே வந்து பெரிய காம்படிட்டரா இருக்கிறது டைட்டன் தான். சோ டைட்டன் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸா இருக்கு. இருந்தாலுமே நெக்ஸ்ட் லெவல்லயும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இப்ப பார்த்த நமக்கு டிஸ்கஸ் பண்ண கம்பெனி வந்து நம்ம பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். அது பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து நியர்லி 65 இருக்கு பிஇ. அதே மாதிரி தங்கமயில் ஜுவல்லருக்கு 35 இருக்கு. ரெண்டுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதே மாதிரி டிபி ஆபூஷன் வந்து 24 இருக்கு. அப்புறம் கோல்டமீன் வந்து 22 இருக்கு. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு. இப்ப வந்து இது 18 ஃபிட் பண்றப்போ ஓரளவுக்கு வேல்யூஷன் வந்து அதர் கம்பெனிஸ் கம்பேர் பண்றப்ப அட்ராக்டிவா தான் இருக்கு. ஒரு ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து நம்ம ஜெனரல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணிருக்கணும். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது ஒரு சிங்கிள் பேன்ல வந்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேனுக்கு வந்து 3 டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்க 3 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடாதீங்க. ஒரு பேனுக்கு ஒரு அப்ளிகேஷன் விதத்துல தான் நீங்க அப்ளை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஹையர் கட் ஆப்ல வந்து அப்ளை பண்ணுங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கிளியரா மெயின்டைன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா டிராபிக் இந்த மாதிரி இஷ்யூவால வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுவோம். இதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர் ஆப்ஷன் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து
நியூ டிமேட் அக்கௌண்டா இருந்தா கிடைக்கிற ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த ரூல்ஸோ ரெகுலேஷனோ கிடையாது, ஒரு அசம்ஷன் தான். அதே மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட் இருக்கலாம், அதே மாதிரி உங்க ஒய்ஃபோட அக்கௌண்ட் இருக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் பேங்க்கு ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ண அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ண நமக்கு வந்து ஐபிஓ கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஐபிஓல வந்து நான் முழுக்க முழுக்க வந்து நான் லிஸ்டிங் கெயினுக்கு வந்து அப்ளை பண்ண போறேன். எனக்கு வந்து இது லிஸ்டிங் கெயின் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். சோ அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து லிஸ்டிங் கெயின் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். இந்த ஸ்டாக் வந்து நான் லாங் டைமுக்கு டெஃபினட்டா வந்து இப்ப கன்சிடர் பண்ண மாட்டேன். இதோட குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இன்னும் மார்க்கெட்ல இருக்கு. நான் முழுக்க முழுக்க இது லிஸ்டிங் கெயினுக்கு யூஸ் பண்ணி இதோட ஃபண்டமெண்டல் எல்லாமே ஃபியூச்சர்ல வந்து இது எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா ஒருவேளை நான் லாங் டைமுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம். இப்ப வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து லிஸ்டிங் கெயின்ல எக்ஸிட் ஆயிருக்கு தான் நான் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போறேன். இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஓபன்ல தான் இருக்கு. மொட்டிவேஷன் ஐபிஓவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அதர் ஐபிஓஸ் பத்தி உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.